நசரேய விரதம். அதிகாரம் 6. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாயிருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால், அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன். அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும், திராட்ச பழங்களையாவது திராட்ச வற்றல்களையாவது புசியாமலும், தான் நசரேனா இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையிலும் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன். அவன் நசரேய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமயிரை வளரவிடக் கடவன். அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது. அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலைமையில் இருக்கிறபடியால், மரணமடைந்த தன் தகப்பனாகிலும் தாயினாலாகிலும் சகோதரனாலாகிலும் சகோதரியினாலாகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. அவன் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருப்பான். இதற்கு முந்தின அதிகாரத்தில் பாவம் செய்தவர்களுக்கு தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. தம்மிடத்தில் பயபக்தியாய் இருக்கிறவர்களையும் தம்மீது தியானமாய் இருக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உற்சாகப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரில் சிலர் நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணி கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டார்கள். அவர்கள் நசரேய விரத பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து மிகுந்த ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாடோடும் ஜீவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரில் சாதாரண ஜனங்களுக்கும் நசரேய விரத பொருத்தனை பண்ணிக்கொண்ட ஜனங்களுக்கும் அதிகமான வித்தியாசம் இருக்கும். யோசேப்பு தன்னுடைய சகோதரர் மத்தியில் ஒரு நசரேயர் என்று அழைக்கப்பட்டார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு பரியந்தம் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. ஆதியாகமம் 49:26. நசரேயர்கள் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்கள். அவர்கள் கர்த்தருக்காக தங்களை வேறு பிரித்து பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவர்கள். ஒரு சிலர் தங்கள் ஜீவிய காலம் முழுவதும் நசரேய விரதத்தை காத்துக் கொள்வார்கள். இவர்களுக்கு தேவனுடைய தெய்வீக வெளிப்பாடு கிடைத்திருக்கலாம். சிம்சோன், யோவான் ஸ்நானன் ஆகியோர் தெய்வீக வெளிப்பாட்டின் பிரகாரம் தங்கள் ஜீவிய காலமெல்லாம் கர்த்தருக்கென்று நசரேய விரதம் பண்ணி கொண்டவர்கள். நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படல் ஆகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலரை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். நியாயாதிபதிகள் 13:5. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். லூக்கா 1:15. சில சமயங்களில் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்காக நசரேய விரதமாகிய விசேஷித்த பொருத்தனை பண்ணிக்கொள்வதும் உண்டு. சாமுவேலை இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். சாமுவேலின் தாயார் தனக்கு பிறக்கப் போகும் மகனுக்காக நசரேய விரத பரிசுத்தனை பண்ணினாள். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர், உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். 1 Samuel 1:11. கர்த்தருடைய பிள்ளைகளில் சிலர் தாங்களாகவே கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கென்று நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணுகிறார்கள். இவ்வாறு தாங்களாகவே நசரேய விரத பொருத்தனை பண்ணுவது பற்றி கர்த்தர் இந்த அதிகாரத்தில் தம்முடைய பிரமாணத்தை சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கும்படி
நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினாள் என்று சொல்லுகிறார். ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணலாம். தமக்கென்று பொருத்தனை பண்ணுகிறவர்களை பற்றியும் அந்த பொருத்தனையை யார் எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பது பற்றியும் கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறார். ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயில் இருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். தன் தகப்பன் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை தன் சிறு வயதிலே கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி யாதொரு காரியத்தை செய்யும்படி தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொண்டால் அவள் செய்த பொருத்தனையையும் அவள் பண்ணிக்கொண்ட நிபந்தனையையும் அவளுடைய தகப்பன் கேட்டும் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருப்பானால் அவள் செய்த எல்லா பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொண்ட நிபந்தனையும் நிறைவேற வேண்டும். நசரேய விரதமாகிய பொருத்தனை பண்ணினவர்கள் கர்த்தருடைய நசரேய விரத காலத்தில் அவர்கள் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்கள். அவர்கள் தங்களுடைய நசரேய விரத காலத்தின் பெரும் பகுதியை நியாயப்பிரமாணத்தை வாசித்து அதை தியானம் பண்ணுவதிலும் கர்த்தர் மீது பக்தியாயிருப்பதிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுவதிலும் செலவு பண்ண வேண்டும். நசரேயர்கள் உலக பிரகாரமான காரியங்களில் இருந்தும் உலக பிரகாரமான ஜனங்களில் இருந்தும் தங்களை வேறுபிரித்துக் கொள்ள வேண்டும். அவர்களை விட்டு விலகி பிரிந்து ஜீவிக்க வேண்டும். நசரேயர்கள் பொருத்தனை பண்ணி மற்ற ஜனங்களிடமிருந்து வேறு பிரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு இஸ்ரவேல் புத்திரரும் தேவனுடைய தெய்வீக பிரமாணத்தின்படி தன்னுடைய முழு இருதயத்தோடு கர்த்தர் மீது அன்பாயிருக்க வேண்டும். நசரேய விரதம் இருக்கிறவர்களோ தங்களுடைய விசேஷித்த பொருத்தனையின் பிரகாரமாக தங்களுடைய கிரியைகளில் கர்த்தர் மீதுள்ள தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்த வேண்டும். தங்கள் ஜீவியத்தில் ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டும். சாதாரண இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லப்படாத விசேஷித்த பிரமாணங்கள் நசரேய விரத பொருத்தனை பண்ணினவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவரை பின்பற்றுகிறவர்களையும் நசரேயர்கள் என்று சொல்லி சத்துருக்கள் அவரை பரியாசம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின்படி ஒரு நசரேயர் அல்ல. அவர் திராட்சை ரசம் பானம் பண்ணினார், மரித்தோரின் சரீரத்தை தொட்டார். ஆனாலும் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர். அவருடைய பரிசுத்தம் பரிபூர்ணமானது. விசுவாசிகள் எல்லோருமே ஆவிக்குரிய நசரேயர்களாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொள்ள வேண்டும். உலக பிரகாரமான காரியங்களில் இருந்து வேறு பிரிந்து ஜீவிக்க வேண்டும். நசரேய விரதமாகிய விசேஷித்த பொருத்தனையை பண்ணி கொண்டவர்கள் என்னென்ன காரியங்களை விட்டு விலகியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். நசரேய விரத பொருத்தனை பண்ணினவர்கள் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க வேண்டும். அவர்கள் திராட்சை ரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சை ரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடிக்கக்கூடாது. திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசிக்கக்கூடாது. அவர்கள் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையிலும் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசிக்கக்கூடாது. நசரேயனுக்கு திராட்சை ரசம் பருக கொடுக்கிறவன் சோதனைக்காரனுடைய வேலையை செய்கிறான். நீங்களோ நசரேயருக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடுத்து தீர்க்க தரிசிகளை நோக்கி நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று கற்பித்தீர்கள். ஆமோஸ் 2:12. நசரேயருக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடுக்கிறவர்கள் நசரேயருடைய விரத பொருத்தனையை பலவீனப்படுத்த முயற்சி பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு தடை பண்ணப்பட்டிருக்கும் பழங்களையும் வற்றல்களையும் ரசத்தையும் பருகுமாறு அவர்களை சோதித்து பார்க்கிறார்கள். நசரேய விரதம் இருக்கிறவர்கள் மதுபானத்தின் மீது பிரியப்படாமல் கர்த்தர் மீதே பிரியமாய் இருக்கிறார்கள். ரேகாபியர்கள் மதுபானம் பருகுவதில்லை. அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சை ரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சை ரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். எரேமியா 35:6-7.
நசிரைய விரதம் இருக்கிறவர்கள் நீடிய பொறுமை உள்ளவர்களுக்கும் தங்கள் சுயத்தை வெறுத்து ஜீவிக்கிறவர்களுக்கும் எடுத்துக்காட்டா இருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலர் பவுல் சிறிதளவு திராட்சரசம் பானம் பண்ணுவதை அனுமதிக்கிறார். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள். 1 தீமோத்தேயு 5:23. ஆனாலும் அளவுக்கு அதிகமாக திராட்சரசம் பானம் பண்ணுவது, மதுபான வெறி கொள்ளுவது ஆகியவை எல்லாமே பாவமான காரியங்கள். மதுபானம் பண்ணுகிறவர்கள் அதற்கு அடிமைகளாயிருப்பார்கள். நசிரைய விரதம் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய ஆராதனையில தங்களை அதிகமாய் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் மதுபானம் பண்ணக்கூடாது. மதுவை குடிக்கிறவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து விடுவார்கள். மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். நீதிமொழிகள் 31:5. மதுபானம் பண்ணுகிறவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி வழிதப்பி போவார்கள். ஆனாலும் இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழிதப்பி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழிதப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கதரில் இடறுகிறார்கள். ஏசாயா 28:7. திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க வேண்டும் என்று நசரையருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரமாணம் தங்களுக்கும் சொல்லப்பட்டிருப்பதாக ஒவ்வொரு விசுவாசியும் தங்களுடைய மனதிலே நினைத்துக் கொள்ள வேண்டும். விசுவாசிகள் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க வேண்டும். மதுபானத்திற்கு அடிமைகளாய் இருக்கிறவர்கள் சாத்தானுக்கும் அடிமைகளாகி விடுவார்கள். நசிரைய விரத பொருத்தனை பண்ணினவர்கள் தங்கள் தலைமயிரை சிரைக்க கூடாது. நசிரைய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவர்கள் தலையின் மேல் படலாகாது. அவர்கள் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தங்கள் தலைமயிரை வளரவிட வேண்டும். நசிரையர்கள் தங்களுடைய தலைமயிரை மாத்திரமல்ல தாடி மயிரையும் சிரைக்க கூடாது. சிம்சோன் ஒரு நசிரேயன். அவன் தன் தலைமயிரையும் தாடி மயிரையும் சிரையாமல் இருந்து கர்த்தருடைய விசேஷித்த பலத்தை பெற்றுக்கொண்டான். தலைமயிர் மனுஷருடைய அழகுக்கும் அலங்காரத்திற்கும் அடையாளம். புருஷர்களும் ஸ்திரீகளும் தங்களுடைய தலைமுடியை தங்கள் இஷ்டம் போல் வளர்த்து அதை வாரி அழகுபடுத்துகிறார்கள். இது தங்களுக்கு அலங்காரமாய் இருக்கும் என்று நினைக்கிறார்கள். தலையின் மீதும் சவரகன் கத்தி படவில்லை என்றால் தலைமயிர் அழகாயும் அலங்காரமாயும் இல்லாமல் அது அலங்கோலமாயிருக்கும். நசிரைய விரதம் இருக்கிறவர்கள் தங்கள் சரீரத்தை வெறுக்கிறவர்கள். அவர்கள் அதன் அழகிலும் அலங்காரத்திலும் கவனம் செலுத்தாதவர்கள். அவர்கள் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்கள். கர்த்தருக்காக வேறு பிரிந்து ஜீவிக்கிறவர்கள். நசிரைய விரதம் இருக்கிறவர்கள் தங்கள் ஆத்துமாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்களே அல்லாமல் தங்கள் சரீரத்தின் அலங்காரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. தங்களுடைய ஆத்மா கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்க வேண்டும் என்பதே நசிரையரின் விருப்பம். ஆத்மாவின் அலங்காரமே தங்களுக்கு மெய்யான அலங்காரம் என்று நசிரையர் நினைக்கிறார்கள். தலைமயிரை அழகுபடுத்துவதை விட கர்த்தரோடு சமாதானமாய் ஜீவிப்பதே நசிரையருக்கு முக்கியமானதாய் இருக்கிறது. யூதருடைய பாரம்பரிய வழக்கத்தின் பிரகாரம் நீளமான தலைமயிரானது மனத்தாழ்மைக்கும் கீழ்ப்படிதலுக்கும் அடையாளம். நசிரையரின் தலையில் சவரகன் கத்திப்படுவதில்லை. அவர்கள் தங்கள் தலைமயிரை நீளமாய் வளர விடுவார்கள். அவர்களுடைய நீளமான தலைமயிர் அவர்கள் கர்த்தருக்கும் கர்த்தருடைய பிரமாணத்திற்கும் கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம். அவர்கள் கர்த்தருடைய ஆளுகைக்கு தங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். ஜபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். ஜபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே. ஸ்திரீயானவள் முக்காடிட்டுக் கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போடக்கடவள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டுக் கொண்டிருக்க கடவள். புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியினால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். 1 கொரிந்தியர் 9:4-7.
நசரேய விரதமாகிய பொருத்தனை பண்ணி இருக்கிறவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது. அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலைமேல் இருக்கிறபடியால் மரணமடைந்த தன் தகப்பனையாகிலும் தாயினாலாகிலும் சகோதரனாலாகிலும் சகோதரியினாலாகிலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது. புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கும்போது அவர்கள் நசரேயராயிருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நசரேயர் என்பதற்கான எபிரேய வார்த்தை நாஜிர் என்பதாகும். இந்த வார்த்தை நாஜார் என்னும் வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நசரேயர் என்னும் வார்த்தையை குறிப்பதற்கு நாஜிர் என்னும் எபிரேய வார்த்தை மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு வேறு பிரிக்கப்பட்டவர், பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறவர் என்று பொருள். பழைய ஏற்பாட்டு நாஜர் என்னும் எபிரேய வார்த்தை விரதம் காத்தல் என்னும் பொருளை தருமாறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரேகாபியர் என்னும் வார்த்தை நசரேயர் என்னும் கருத்தை ஒட்டியே வந்திருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். மத்தேயு 2:23 வசனத்தில் இயேசு கிறிஸ்து நசரேயன் எனப்படுவார் என்னும் வார்த்தைக்கும் நசரேய விரதத்திற்கும் தொடர்பில்லை. இதற்கு நாசரேத்தில் வாசம் பண்ணுகிறவர் என்று பொருள். இயேசு கிறிஸ்து திராட்சரசத்தை பானம் பண்ணியிருக்கிறார், மரித்தவர்களுடைய சரீரத்தை தொட்டிருக்கிறார். இவை நசரேய விரதத்திற்கு முரணான காரியங்கள். ஆகையினால் இயேசு கிறிஸ்து நசரேய விரதம் உள்ளவர் என்று கூற முடியாது என்பது வேத பண்டிதர்களுடைய கருத்தாகும். இயேசு கிறிஸ்து நசரேய விரதத்தை காத்துக்கொள்ளாவிட்டாலும் தேவனிடத்தில் அவர் தம்மை பிரதிஷ்டை பண்ணியிருப்பது அதைவிட பரிசுத்தமானது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் பிரகாரம் அவர் ஊழியம் செய்து வந்தார். நசரேயருடைய மதபேதம் என்னும் வாக்கியமும் நாசரேத்து ஊர்க்காரராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மதபேதம் என்றே பொருள்படும். நசரேய விரதத்தின் பிரமாணத்தை பற்றிய விவரம் வருமாறு, திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன் அவன் திராட்சரசத்தின் காடியை குடிக்கக்கூடாது, அவன் மற்ற மதுபானத்தின் காடியை குடிக்கக்கூடாது, திராட்சரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடிக்கக்கூடாது, திராட்ச பழங்களை புசிக்கக்கூடாது, திராட்ச வற்றல்களை புசிக்கக்கூடாது, திராட்சை செடி விதை முதல் தோல் வரையில் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசிக்கக்கூடாது, அவன் நசரேய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது, அவன் பரிசுத்தமாயிருக்க வேண்டும், அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது. நசரேய விரதத்தில் 4 விதமான தெய்வீக உறவுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன: வேறு பிரிக்கப்படுதல், ஆராதனை, ஆசீர்வாதம், சேவித்தல். மதுபானம் என்னும் வார்த்தையை குறிப்பதற்கு 2 எபிரேய வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவை அஜ் என்னும் வார்த்தையும் சேகார் என்னும் வார்த்தையும் ஆகும். புளிப்பான காடி என்பதை குறிப்பதற்கான எபிரேய வார்த்தை கோமட்ஸ் என்பதாகும். கோமட்ஸ் என்னும் வார்த்தை காமட்ஸ் என்னும் வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது. இதற்கு புளிப்பு ஊரல் என்ற பொருள். திராட்சை காய்களில் இருந்தும் அதன் தோள்களில் இருந்தும் செய்யப்படும் ஒரு வகையான மதுபானம். திராட்சை தோல் என்பதற்கு எபிரேய மொழியில் ஜாக் என்னும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யூதருக்கு மத்தியில் நீளமானவன் பலமுள்ளவனாக கருதப்பட்டான். வழுக்கை தலை பலவீனத்திற்கு அடையாளம். நசரேயர் தங்களுடைய தலைமயிரை நீளமாக வளரவிட்டு தங்களுடைய பலனை எல்லாம் தேவனுக்கு அர்ப்பணிப்பதாக பொருத்தனை பண்ணுகிறார்கள். நசரேய விரதம் காக்கிறவன் பிரேதத்தை தொடக்கூடாது, தொட்டால் அவன் தீட்டுப்பட்டவன். தன் தீட்டை கழிப்பதற்கு தன் தலைமயிரை சிரைத்து அதற்குரிய பலி செலுத்த வேண்டும். நசரேய விரதம் அவன் தலைமேல் இருக்கிறது. நசரேய விரதம் காக்கிறவனுடைய தலைமுடி அவனுடைய பிரதிஷ்டையாய் இருக்கிறது. ஓய்வு வருஷத்தில் கிளை கழிக்கப்படாத திராட்சை செடி கூட நசரேய செடி என்று அழைக்கப்படுகிறது. நசரேயன் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது. பிரதான ஆசாரியனைப் போல நசரேய விரதம் காக்கிறவனும் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. தன்னுடைய தந்தை, தாய், சகோதர சகோதரிகள் ஆகியோர் மரணமடைந்தாலும் இவன் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது.